சரி, ஒன்னு யோசிக்காம அம்மா. என்ன மாதிரியம்மா? சகோதரமும் இதுல ஒரு வடி, இதுல ஒரு வடி, இதுல ஒரு வடியோட ரத்தம் போக போக போக. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணம் மட்டுவில் பண்டித்தலட்சி அம்மனுக்கு கோயிலுக்கு பின்னுக்கு இருக்கிற வீதியெல்லாம் நிக்கிறோம். இந்த வீதியில வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பிரதேசம் வந்து வெள்ளத்தால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட இந்த மக்களை வந்து சந்திக்கிறதுக்காக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வந்து இன்றைய தினம் வந்திருக்கிறார். அவர் வந்து மக்களுக்கு சில உதவி திட்டங்களை செய்ய இருக்கிறார். அத்தோட வந்து இந்த காணொலியில வந்து மக்கள் படுற இன்னல்கள் மற்றது பல சுவாரஸ்யமான விடயங்கள் வந்து இந்த காணொலியில் அமைய இருக்கிறது. எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் தாங்க. இப்போ காணொலிக்குள்ள போகலாம் வாங்க. இந்த இடத்துல வந்து எல்லா மக்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. எப்படியோ நாங்கள் தொங்கலுக்கு போனோம்னு சொன்னால் முட்டா வந்து அந்த தண்ணிக்கு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த பாருங்க சின்ன சின்ன ஆக்கள் எல்லாம். என்ன கவலையில் நிற்கிறீங்க? என்ன மாதிரி மழை நேரம், என்ன மாதிரி வீட்டுக்கு எல்லாம் தண்ணிகள் எல்லாம் போயிடுது. மற்ற பிள்ளைகள் எல்லாம் வெளியில எல்லாம் போய் வெறியாக கூட போய் கடையில போய் சாப்பாடு ஒண்ணு பண்ண எல்லாரும் மேலே எல்லாம் வீட்டுக்கு இருக்கே சரியா கஷ்டப்பட்டேன். சாப்பாடு பண்ணி சமைச்சு சாப்பிடறீங்களா இல்ல யாரும் கொண்டு தாரவையோ? சமைச்சு தான் சாப்பிடுறோம். முருகல அந்த அடுப்பு நெருப்பில காய வச்சு அப்படி அப்படித்தான் சமைச்சு சாப்பிடுறோம். நேற்று முன்னாலும் பான் ஒவ்வொரு ராத்திரம் கொண்டு வந்தாங்க. இங்கேயும் வந்து வெள்ளத்தால பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க பாருங்க. வெள்ளம் தண்ணி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, குறைஞ்சிருக்கு. பயம் முழுக்க மூட்டி கிடாது. நியாயமா தண்ணி இருந்தாது. இவ்வளோ தண்ணி அந்த அவருத்த இவ்வளோ தண்ணி கூட நாங்கள் இதால் மாறாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஜனங்கள் வருது. சாப்பாடு எல்லாம் கிடைக்குதோ இல்லை? சாப்பாடு என்ன கஷ்டம் கிடந்த குடியேற்றாங்க. கொஞ்சம் கஷ்டப்பாடு இது காலிக்கிறாங்க. அப்படி போய் தலைப்பதே எங்களுக்கு முடியல. கரண்ட் அடிக்க போதாக்கு வந்து எவ்வளவு
உங்களுக்கு பழைய அரசியல்வாதி எல்லாம் நல்லா தெரியும். நாங்கள் அரசியல்வாதி இல்லை, நாங்கள் முடிஞ்ச செய்யறேன் ஹோட்டல் கரணி அமரசூரிய சொன்னா மீட்டிங்ல, பிசினஸ் கமிட்டி மீட்டிங்ல, பிசினஸ் கமிட்டி மீட்டிங்ல சொன்னா யாழ்ப்பாணத்தை பிடிச்சிடமண்டு மைக்கெடுத்துனா எக்ஸ்கூஸ் மீ சாவாஜரியோட இடம் இருக்கு போய் பாருங்க ஒட்டு கதை. சரி நன்றி ஐயாவா. என்ன மாதிரி வெள்ளங்கள் எல்லாம் வந்து சரியான மாதிரி பாதிக்க நாலஞ்சு நாள் தானே வடைஞ்சு கொஞ்சம் குறைஞ்சிட்டு உடம்பு முதல் நல்ல கூட நின்றது இப்போ குறைஞ்சிட்டு பெருசாக அந்த நாங்கள் பார்த்த மட்டும் இல்லை எல்லாட்டா வீட்டுக்கும் தண்ணி ஆண்டி இல்லைன்னு இந்த இது சைட்டு உயர்னது இறங்கிட்டு இது இந்த தண்ணி கல்லல் சாவத்தூர்ல இருந்தெல்லாம் பாருங்க வந்து இதெல்லாம் போகிறது நாட்டு பாருங்கான போகும் அதால அந்த வீடுகளை கொண்டுட்டது சேர்ந்து அங்கே காய்ச்சல் நீக்க இங்கே குறாய் நுழம்போல் பெருசாக இருக்கு நுழம்புதான் சரியான காய்ச்சல் சாப்பாடு எல்லாம் கொண்டு தாரவே உரையாக்கள் ஓ கொடுத்தது. அம்மா என்ன மாதிரி அம்மா பாருங்க பிடிக்கும் ஒரு பேக்க மட்டும் தூக்கு அம்மா தூக்க அதுதான் பாக்கா போயில அரிசினா போய் பாக்கணும் நடந்தது இந்த வீடு மகன் 95 என்ன சரிம்மா வாரம் போட இன்னொரு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன்னா போய் தலைவரை பத்தி கதைக்கிறேன் சொல்ல தெரியல இரண்டால் சில பேர் சொல்ல அங்க போய் இனி அனுர அரசாங்கத்தோட சேர்ந்து மக்களுக்கு நன்மைகள் எடுத்து கொடுக்கணும் அப்படி கதைக்கிறார்களுக்கு இந்த வேலை தெரியாது உங்களுக்கு தான் இந்த வேலை தெரியும் சில பேர் என்ன இப்ப ஏன் திருப்பியும் தலைவர் பெற்றால் அங்கே பாராளுமன்றத்திலேயே போய் சொன்னா தலைவர் என்ற கடவுள் விரும்பும்போது விரும்பியோ விரும்பியோ கடவுள் தான் என்னடா செய்ய சிங்களத்திலையும் சொன்னான் அப்ப கணவர் வந்து சண்டை பிடிச்ச என்னோட இப்ப சிங்களாக்களை ஒத்துக்கொள்ளினா அது அவை என்ற விருப்பம் அவை யாரை கும்பிடுறேன் மாவீரர்களை கும்பிடுறது கும்பிடாது எங்கண்ட விருப்பம் அதை யாரும் மறக்கலாம் எங்கண்ட பிள்ளைகள் நாங்கள் இப்ப ஏற்றுக்கொண்டேன் கடைசியா ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது அது சிங்களத்துல நான் சொன்னேன் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரஸ்தவாதி என்ற அதாவது தீர்வாதிகள்
எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை அண்ணா அம்மா அக்கா தான் அங்கே மோசம் போனாங்க. அப்போ அதில் நீங்கள் என்ன தீவிரவாதியாக தான் நினைக்க போறீங்கன்னா நச்சுட்டு போகும்போது அதெல்லாம் நான் சார் காதுட்டி மாடுதாக தானே. ஆனால் எங்கள் மனசில் இப்போவே நல்லா விளங்கி கொண்டு நம்ம அவைக்கு இல்லை அதை அவைன்ற மொழியில சொல்ல எங்கே அது விளங்கும் எங்கள் அரசியலும் அதில் போய் சொல்றதும் இல்லை. இப்போ சில பேர் சொல்லி நம்ம சில வெளிநாட்டுக்கு அமைச்சர்னு தம்பி பண்ணி பழைய காதையை விட்டு போட்டு இப்போ நீங்கள் நீ அனுர அரசாங்கத்தோட என்ன செய்யும் கொண்டு நான் சொல்லிப்போட்டேன் இல்லை தலைவர் தலைவர் தான் 44,000 பேர் 44,000 பேர் நானும் அங்கே போய் நின்று கொண்டு அங்கண்ட பக்கத்து இங்கே பக்கத்து இந்த பதினஞ்சு வருஷம் மாதிரி ஆடினா தமிழர் கிடைக்கிற கடைசி நம்பிக்கையும் என்ன போயிடும் என்று நான் அதை தெளிவாக சொல்லிக்கிறேன். எங்கள் வீட்டில் 4 அண்ணன் இருக்கணும் 4 அண்ணன் சொல்லிக்கிறேன் தம்பி உதவ விட்டு போட்டு நீங்கள் நீ வடிவான பொலிட்டிக்ஸை செய்து சனத்துக்கு உதவி செய்ய முடியும் சனத்துக்கு உதவி செய்யறதுக்கு வேறு மூளை இருக்கும் நம்ம இது எங்களை இதயத்தில் இருக்குது அது நீங்கள் குத்தி கத்தியால் குத்தி பிளந்தாலும் எங்களால் மாற்றிடாது. சரி நன்றி அம்மா தான் சரி எனக்கு எங்கள் அம்மா பார்த்து மாதிரி கிடைக்கி ரொம்ப சந்தோஷம் நன்றி 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 அந்த அதே இல்லை நான் சில நேரம் ஜோதிக்கு நான் அங்கே அவன் ஜேகே வேற இருந்தாலும் என்னோட மறைச்ச வேறு இந்த வெயிலுக்கு இல்ல மத்தியானம் 12 மணிக்கு எங்கண்ட ஒரே ஒவ்வொரு சகோதரமும் இதுல ஒரு வடி இதுல ஒரு வடி இதுல ஒரு வடியோட ரத்தம் போக 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 கண்ணை மூடி இருப்பாங்க ஞாபகம் இருக்கு அந்த வீடியோ எடுத்து போயிருந்தாங்க ஞாபகம் இல்ல சொன்னதுக்காண்டி நான் இங்கே தலைவரை பற்றி கதைச்சு போட்டு போய் அங்கே போய் மாறி கதைக்கிறான் நான் இல்லை அங்கே தனி சிங்களத்தில் மைக்கை பிடிச்சி சொன்னான் நீங்கள் என்னதான் செய்தாலும் தலைவர் தெய்வம் தெய்வம் தான் இது பாதரவத்த இது வீரவாணி எல்லாம் சேர்த்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்வோமா இல்லை ஒரு ஒரு வருஷமா செல்லும் இதுதான் செய்வோம் போட்டெல்லாம் போடுவோம் எதிராக உயர்த்தி காப்பீடு போடுவோம்னா போட்டு அந்த காணையில் கட்டுவோம் போடல சரி செய்வோம் போடுவோம் போடுவாரு எங்கே மாதிரி
கூடி வேலைக்கு என்ன சரி ஒரு ஒரு வருஷம் பல்ல கடிச்சு வந்துருங்க அசைவம் தான் சாச்சரிக்கா சரியா படிவா படிக்கணும் எனக்கே கடிதம் பெறது எவ்வாறு கண்டுபிடிச்சிருக்கிறேன் போகவும் தீரிய காரோட கதை போடணும் கொஞ்சம் வெளிநாள் இங்கே அனுப்புறேன் மண்டு போட்டு அங்கே அவள் திரும்பினோம் கொஞ்சம் தீரிய கார் செய்வேன் நாங்கள் சம்பவம் செய்வோம் சரி அப்போ சரி ஓகேயா மோட்டோ வரணும் மாமா அவட என்ன பேர் உங்களுக்கு யாருக்கு அம்மா ஓட் போட்டவா யாருக்கு அம்மா ஓட் போட்டவா ஊசிக்கா தேங்க்யூவா நன்றி அம்மா கூட ஊசிக்கு போட வேண்டியது போடுறது உங்களுக்கு டைப் பண்ண எவ்வளோ இவ்வளோ இல்லாட்டி டைப் டூவா